போயா. ஏண்டா உனக்கு தனியா சொல்லணுமா? அவரா துணியா? ஏய் அவர்ரானா? அவரா பெரிய ஹீரோ நினைப்பு வரம்போக்கு. என்ன இங்க வாயா? என்ன கிப்டா? இவனுங்களை ஏ பிளாக் கூட்டிட்டு போ. ஏய் எந்திரி, எந்திரி வா வா. இந்த சின்ன வயசுல உங்களை போலீஸ் அதிகாரியா பார்க்கும்போது காக்கா காக்கா சூர்யா மாதிரி இருக்கீங்க ஐயா. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. என்னையா பண்றீங்க நீங்க எல்லாம்? பாவம் இந்த காக்கி மண்ணுங்க, இப்படி காஞ்சி போன கரோட மாதிரி ஆகிட்டீங்களே. நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களுக்கு ப்ரமோஷன் தரறதா. இந்த உனக்கு ப்ரமோஷன், இந்த உனக்கு ப்ரமோஷன், இந்த உனக்கு ப்ரமோஷன். தெய்வம் ஐயா, எங்க அவங்க ஜெயிலர்? என்ன தைரியம் இருந்தா ஜெயிலுக்குள்ள வந்து ரவுஸ் பண்ணுவா முட்டிய போட்டா? இவன்லாம் போலீஸ்காரனா? ஒருத்த மூஞ்ச பார்த்தா அவன் ஜாதகத்தையே சொல்ற வந்தாயா போலீஸ்காரன்? யோ இவன் மூஞ்ச பையன், இவனை பார்த்தா காக்கா காக்கா சூர்யா மாதிரி இருக்கா உனக்கு? அண்டங்காக்கா மாதிரி இருக்கா? இவன் சூர்யாவா? டேய் சொல்றா நீ யாருன்னு. சார் நான் யாருன்னு கேக்குறதுக்கு முன்னால நான் உள்ள வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க சார். யாரா? மக்கள். என்னது மக்களா? முன் பாக்கெட்ல வைக்க வேண்டிய மணி பர்ஸ பின் பாக்கெட்ல வைக்கிறானே, அது என் குத்தமா? அதனாலதான் பின் பாக்கெட் அடிச்சேன். பெண்களுக்கு நகை அவசியம் தான், அதுக்காக நகைக்கடையே கழுத்துல கிடந்தா அது என் குத்தமா? அதனாலதான் அதுல கைய வச்சேன். பேங்க் போனமா பணத்தை எடுத்தமா வீட்டுக்கு போனமான்னு இல்லாம கேவலம் நான் கீழே போற ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குனிதானே, அது என் குத்தமா? அதனாலதான் அதை அடிச்சேன். பிட் பாக்கெட் அடிச்சேன் பிட் பாக்கெட் அடிச்சேன்னு சொல்றீங்களே, பின்னாடி பைய வச்சு தைக்கிறானே டெய்லர், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? உங்க சட்டம் என்ன சொல்லுது? தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூணுனவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சட்டம் சொல்லுது. முதல்ல அவளை புடிங்க, அப்புறம் என்ன வந்து கேளுங்க. ஐயோ அம்மா, என்ன பத்தி சொல்றானா? ஊர பத்தியா சொல்ற? யோ இவன் கையில கண்ண குடியா? கண்ணா? அட பாவிகளா, கண்ணுன துப்பாக்கி நினைச்சே கடைசி தொடப்பத்தையும் பக்கெட்டையும் கையில கொடுத்து கக்குசுல விட்டுட்டீங்களே. ஹலோ வணக்கம், ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்லாம் இருக்கட்டும், என் ஸ்பீக்கர் என் செல்போன் வேலை செய்யதான்னு பார்த்தேன். எருமை எருமை, அண்ணா வேட்டையில் இருக்கா? போன போற யோ வக்கீலே, என்னயா பண்ற இந்த சின்ன கொலைகேஸ்க்கு? 1 மாசம் உள்ள இருக்கணுமா? ஏய் இந்த சார்ஜ் ஷீட்டு பெட் ஷீட்டு கால் ஷீட்டு தாக்கே சொல்லக்கூடாது, இன்னும் 1 வாரத்துல வெளியே வரணும். வரல
ஐயா அந்த முத்துபாண்டியை கூப்பிடு. ஏய் பாண்டி, ஐயா கூப்பிடாரு, வாடா. டே முத்துபாண்டி, நாளைக்கு உனக்கு கோர்ட்டு. முத்துபாண்டி முத்துபாண்டி முத்துபாண்டி. Yes, Mr. Public Prosecutor, you can proceed. Your Honor, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுக்கிணங்க இந்த மனுவை ஏற்று இந்த முத்துப்பாண்டியை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கவும், அதே சமயம் உண்மைத்தன்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தவும் கணம் கோற்றார் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே மிஸ்டர் பிபி, உங்களுடைய மனு இந்த கோர்ட்டால் ஏற்கப்பட்டு குற்றவாளியை எந்த துன்புறுத்தலுக்கும் உட்படுத்தாமல் 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கின்றது. Capture of the Jerusalem by Godfrey Bohemian. Tasso was the classic and this evidently to the classic authority forbade the inspection. இதெல்லாம் ஓ வேலை தானா? It is a marshals of romance, but his example failed to give the virtue. ஏ ராசா, உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் படிக்கிற நேரம் கெட்டு போகும்ல, ஆத்தால எழுப்பிருக்க வேண்டியதுதானே? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனில கால் வலிக்க துணி தச்சுட்டு நீ அலுப்புல வந்து தூங்குற, எனக்கு எழுப்பு மனசு வரலாத்தா? சரி சரி, காலேஜுக்கு நேரமாச்சு, படிக்க உட்காந்தா உனக்கு நேரம் போறதே தெரியாது. ஆத்தாளுக்கு பசிக்குதுரா, வாய சாப்பிடலாம். யாதா, 19 வயசு ஆச்சு எனக்கு, நான் என்ன குழந்தையா, இன்னும் ஊட்டிட்டு இருக்கேன். நீ அப்படி இல்ல ராசா, காக்கைக்கு தான் தெரியும் தான் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. அந்த மாதிரி உனக்கு வயசானாலும் இந்த ஆத்தாளுக்கு என்னைக்கு நீ குழந்தை தாண்டா? அப்ப என்ன காக்கான்னு சொல்ல வர நீ? ஐயோ, அப்படிலாம் சொல்லாத கண்ணு, ஆத்த மனசு தாங்காது. நான் பழமொழியத்தான் சொன்னேன். பழமொழியா? ஏன் அத்தா, ஒரு மொழியை உனக்கு ஒழுங்கா பேச வராது, பல மொழி எனக்கு தெரியாம கத்துக்கிட்ட. அது இல்லடா, நான் பேசுற மொழிய சொல்லல, அந்த மொழிய சொன்னேன். எந்த மொழி? ஓ, இப்ப புரியுது, எனக்கு ஆந்த மொழியும் சொல்ல வர நீ. வந்துட்டாளுங்க, ஆளுக்கு 2 மூட்டையை தூக்கி. நீ எங்க பஸ் வெட்ற போறோம் நினைச்சோண்டி நாங்க? எப்படி நம்ம வந்து பஸ்ல ஏறாதானே கண்டக்டர் விசிலே ஊதுவாரு. வாங்கடி முன்ன போலாம். கிட 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 கிட.
டின் கிட்டா கா டின் கிட்டா கா டின் கிட்டா கா கிட்டாக் டின் கிட்டாக் டின் 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 மனசுல நம்ம சூப்பர் ஸ்டார் நினைப்பு ஏய் உஷாரா இரு, டிரைவர் பிரேக் போடுவாரு. இந்த மூஞ்சுக்கு ஒரு கண்ணாடி வேற. சாவுகிறாய்க்கு பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா போதும், ஜொல்லு விட்டுட்டு வண்டி டயரை பஞ்சர் ஆகிட்டான். வண்டி ஓடாது, எல்லாம் இறங்க இறங்க போடா பண்ணி போலாம். இறங்க சீக்கிரம் இறங்குங்கடி. பஸ் கண்ணாடி பார்த்து ஓட்டா பஞ்சரா இருக்க மாட்டா. கண்ணில கண்ணாடி போட்டு ஏன்டா வண்டி ஓட்டுற? முண்டா முண்டா, ஓ மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டுடா. ஓடியா 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 ஓடி பாரு. யாழ் வரானா? ஆமா, நீ எப்படி பார்க்காம சொன்ன? அதாண்டி பொன்னி. ஓ பொன்னியோட ஆள் ஹீரோடி, அதான் சூப்பர் ஸ்பிளெண்டர்ல வராரோ. என்னடி அந்த தகரடு பஸ் சைக்கிள்காரன் நம்மளை கண்டு காணாத மாதிரி போயிட்டு இருக்கான், கூப்பிட்டு கலாயிடி அவனை. சொல்லிட்டல, இப்ப பாரு அந்த அடிமைய ஒக்கு பஞ்சர் ஆக்குறேன். ஏய் தகரடப்பா நில்லு. ஏய் எந்த காலேஜ்? தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். நல்லா படிப்பியா? நான் சூப்பரா படிப்பேன்னு எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லும். சூப்பரா படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், நீ காலேஜ் தானே படிக்கிற, தினமும் இந்த சைக்கிள்ல வீண வச்சுக்கிட்டே போறல்ல. அழகான பொண்ணு ரோட்ல நடந்து போகுதே, ஒரு நாளாவது சைட் அடிக்கணும்னு தோணலையா? அழகான பொண்ணா? எங்க தோடி தகரம் நம்ம கிட்டயே கரகாட்டம் ஆடுது. அப்போ நம்ம செலம்பாட்டம் ஆடிட வேண்டியதுதான். இப்ப இவருக்கு மார்க் பட்டியல் போடலாமா? இன்னும் பரிச்சை எழுதல, அதுக்குள்ள எப்படி மார்க் போடுவீங்க? ஆமா தம்பி, எங்க பொண்ணு வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். மகனே நீ மட்டும் பாஸ் ஆகல, இன்னைக்கு பாயசம் தாண்டி. ஏய் பொன்னி, இந்த மூஞ்சுக்கு மார்க் போட்டுடலாமா? போடுறே. முடி சுருட்ட கரையா பாம்பெல்லாம் வீடு கட்டி குடுத்தா நடத்தலாம். காது தேரவே தேராது, கொளவி வண்டுகளுக்கெல்லாம் புதுகலமான இடம். கண்ணு குழி கண்ணு, அரிசி மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு உன்னதமான இடம். கொடமுளகா, மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு பயன்படுத்தலாம். உதடு ரொம்ப பெரியது, ரோட்டில் வேக தடையாம இருக்கலாம். பல்லு ரொம்ப சொல்லு, தேங்காய் மட்டை உரிக்க பயன்படுத்தலாம். மொத்தத்துல இந்த முகத்தோட மொத்த மார்க்கு 600. சிரிங்கடி சிரிங்கடி, அட நல்லா சிரிங்கடி, சிரிச்சு தொலைங்கடி. இந்த முகம் அசிங்கம் தாண்டி, ஒத்துக்கிறேன். ஏ இங்க யாரு? 0 மார்க்கா? இந்த முகம் 0 மார்க் தான். என்ன மாதிரி இருக்கிற பசங்களோட மனசை ஒரு நாளாக திறந்து பாருங்கடி, அங்க அசிங்கம் தெரியாது, அன்புனா என்னன்னு புரியும். அதுக்கு மார்க்கே போட முடியாது, புரியுதா? முகத்தை பார்த்து மார்க் போடாதீங்கடி, இந்த அசிங்கமான முகத்துக்குள்ளேயும் ஒரு அழகான மனசு இருக்கு, முடிஞ்சா அதை காயப்படுத்தாம நேசி கத்துக்குங்க. வாங்கடி போலாம். நமக்கு ஏன் இவங்கிட்ட வந்து நம்ம நம்மால போய் கலாயிக்கலாம். இங்க யாரும் இல்ல, உனக்கு மட்டும் தடியா சொல்லுவீங்களா? போடி போடின்றல்ல. என்ன புள்ள, ஏய்
என்னாச்சு புள்ள?
கட்டி மருதாடி பூசிடாமல் செவந்தாயே மனச என்ன செஞ்ச பொய் மட்டும் சொல்லாதடி நீ என்ன பார்த்ததுமே அது வானத்துல பறக்குதே கொல்லாதடி எனக்காக நீ எனக்கு புருஷனா வரணும்னு தாண்டா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வெறும் வயித்தோட வந்து பெருமாளை வேண்டிக்கிறண்டா மடையா என்னாத்தா அங்கிருந்து சவுண்ட் கேக்குது கேக்கும் கேக்கும் தனியா வா சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு காட்டுறேன் டேய் ஏன்டா அந்த வாயாடி கிட்ட வாய கொடுத்து வாய புண்ணக்கிக்கிற அவளை விட ஆத்தா நாளைக்கு எங்க காலேஜ்ல ஆண்டு விழா நாம ரெண்டு பேர் மட்டும் தான் போறோம் நாம ரெண்டு பேர் மட்டும் தான் போறோம் பயப்படாத பழைய வீட்டுக்கு நுழைய விருந்தாளிய வரமாட்டா இந்த பொண்ணி எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அத்த உங்களை தவிர போய் ஆத்தாலும் புள்ளைய சேர்ந்து நல்லா கும்மி அடிச்சு கும்மாளம் போடுங்க நாங்க கும்மாளம் போடுவோம் இல்ல குஸ்தி அடிப்போம் இது ஆத்தாக்கும் புள்ளைக்கும் நடக்கிற பாச போராட்டம் இங்க யாரையும் ஒண்ணும் பஞ்சாயத்து கூப்பிடல பேசாம போய் சாமியை கும்பிடுறா ஆத்தா அந்த கோயிலுக்குள்ள இருக்க சாமியை விட என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்கி என்ன சுமக்குறியே அந்த கடவுளோட நீதான் ஆத்தா பெரிய சாமி அவங்களுக்காக இங்கு வகை தந்திருக்கும் அனைத்து முதலைகளையும் பருப்பாளர்களையும் சாரி முதலைகளையும் இல்ல முதல்வர்களையும் பருப்பாளர் இல்ல பொறுப்பாளர்கள்னு பேசுங்க ப்ளீஸ் சாரி ஸ்டூடண்ட்ஸ் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து முதல்வர்களையும் பொறுப்பாளர்களையும் மாணவர்களையும் வருக வருக என அணைக்கிறேன் மேடம் மேடம் அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன் ஓகே சாரி பாய்ஸ் Now the Western dance will be performed by St. Joseph College, Trichy. Will be performed by our students from Dhanlakshmi Engineering College, Madurai. New sir, but old dance.
Now, Dhanalakshmi Engineering College student Mr. Muthupandi KT Kondathukaga solo performance panadu. மாப்ள என்ன பார்த்து சிரிச்சில்ல, இப்ப இந்த அரங்கமே உன்னை பார்த்து சிரிக்க போகுது பாரு. இதாவது பெர்ஃபார்ம் பண்ணு, பயப்படாத. கம் ஆன் முத்து, டு இட். நீ துட்டு தராத கண்டி, உன் கார்ல தொண்டி, அம்பாஸ்டர் வண்டி அடிது பார். எப்படிக்கும் சொருப்படி வாங்க போற, எனக்கு கேண்டா வாங்கி கொடுக்க பாக்குற. அம்மனியே டயல் அகலாம் மறந்து போட்டுதான் அம்மனி, எனக்கு கோவம் வந்து செய்தது என்ன தெரியும் தெரியும்ல. அழுது ஓடுவா அழுது, டிவி கொடுத்தனா பிரிட்ஜ் கொடுத்தனா பீரோ கொடுத்த என்னடா கொடுத்த, நீங்க பாசாதரா, நீங்க பாசாதரா, நீங்க கட்டி புடுறா. ஐயோ என்னலடா அங்க. வாட் இஸ் மீன் பை மாமு? ஐ எம் டெல்லிங் மீனிங் மாமு. ராஜாராம் காலிங் ராஜே, மாமனார் காலிங் மாமு, அவ்வளோதான். பாப்பா பாப்பா பாப்பா, ராஜாராம் என்ன பற்றி தெரியாது உனக்கு? ஏன் தெரியாது? மறக்க முடியாத நாள், எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். சும்மா கல்லு மாதிரி இந்த மனுஷன், நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன கண்ணீர் விட்டாரு. அன்னைக்கு சில விஷயங்களை முடிவு பண்ண, டாக்டர் ஆவறதே, அதுக்கப்புறம் உனக்கு ரிபீட் அடிக்கிறது. யூ டோன்ட் நோ நோ ரிபீட். ஒன் நீடில் புட் இந்த ஹேண்ட், நெம்பிலாம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் பொண்ணு கட்டுறது, அப்புறம் உனக்கு பாடம் கட்டுறது. ஓ சாரி, பெரிய மனுஷங்களாக இருக்கிற இடத்துல நான் கிருஷ்ணாம்பேட்டை பாஷை பேசுறேன். ஸ்ட்ரக்சர் கட்டுறமாமே அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன பெரிய கைண்ட என்ன பேர் தெரியுமா? சொல்லி வரும், ஆனால் எனக்கு எல்லாம் பயம் பயம். காலணி கண்டால் காலால் உதி என்றால் காலமான பாரதி, காலணியை காலால் உடுத்தால் கால் வலிக்குமோன்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கனவு பயம் எனக்கு, நண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு இருக்கும் அண்டு கண்டால பயம் எனக்கு. பூட்டிருந்த விடை கடல பயம், திறந்திருந்த விடை கடல பயம், பூட்டிருந்த திறக்காம திறந்தே சொல்லுன் பெத்த பயம் எனக்கு. காசு பயம் எனக்கு, தூசு பயம் எனக்கு, உறவு பயம், துறவு பயம், அண்டி மனசின் அடிக்க பயம், அணிக மனசு இழக்க பயம். எஸ்கூஸ் மிஸ்டாலி, இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஓம போபியா, சைட்டோடோபியா, ஸ்பெக்டோடோபியா, டோக்கியோ டோபியா, ஆகிய டோபியா டாக்டர் பஞ்சபோதும் சொல்லியது. இவை அனைத்து முனுக்கு உண்டடா, அந்த ஆண்டை வந்தான் காப்பாத்தும் டாக்டர் பஞ்சபோதும் அங்கே அனுப்பியது. அங்கு போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், உடுக்க பயம், எதையும் கொண்டு அடிக்க பயம், பேசிக்கொண்டே போனால் நான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பயம், கொஞ்சம் தண்ணி தருவில்லை டாக்டர். அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா என் அறி. What do you should think is annak theresa enna idu kirimi paama ayyo adu vechirunga adu ullandu vanda ellarku aabathu ayyo perumaale idu eppadi adha nadak podu vidungala inge vaar inge vaar inge vaar inge vaar idu dalit makkal vaalara idhukku mariyada illai pathukku mariyada illai madichirukku mariyada illai 100 கோடி விந்தடுவில் எந்த விந்து முந்தி கொண்டு வருகிறது பூரா போல உலக நாயகந்தே பொண்ணு வந்திருப்பா. தோ வந்துட்டாண்டி உன் அழகு புள்ள. அத்த தமிழ்நாட்டுல எதை பத்தி வேணா பேசுங்க, ஆனா தமிழோட அழகை பத்தி பேசாதீங்க, தள்ளுங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. அதா 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 அத்த என்ன இவ்வளவு காய்ச்சல இருக்கு? அது ஒண்ணு இல்லடா பாண்டி, நீ படிக்கிற இடத்துல கோட்டு சூட்டு போட்டவங்க எல்லாம் உன்னை வாழ்த்துறத உன் ஆத்த அங்க வந்து கால் கடுக்க நின்னு பாத்துருக்கா. கால் வலிதாண்டா, நீ ஒண்ணும் பயப்படாத. சரி, அந்த காப்பியாவது குடி.
ஏமா உனக்கு அறிவு இருக்கா? ஏன் வீட்டை பூட்டிட்டு வந்த? ஏய், உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதாண்டி வந்த. என்ன அது, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அத்தை, நேத்து வரைக்கும் கோயிலுக்குள்ள குத்து விளக்காட்டம் தாவி தாவி நடந்தியே, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஆத்தாளும் மகனும் என்ன கழட்டி விட்டுட்டு கும்மாளம் போட்டீங்களே, இந்த பொன்னியோட சாபம் உங்களை கேட்காமல போயிடும். அடியே என்ன பெத்தவளே, அத்தை போயிட போறாங்கடி. அத்தை அதுக்குள்ள இந்த கேன கூட எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைய. அத்தை நீ கண்ணை மூடிட்டா உன் புள்ள தாலி கட்டுறத பாக்க முடியாதே. நீ மேல போறதுக்குள்ள எங்க ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சுட்டு சொர்க்கத்துக்கு நிம்மதியா போயிடு. என்னடி ஒப்பறீங்க நீ, வெளிய போடி. டேய், இந்த பச்சை மண்ண ஒண்ணு சொல்லாதடா. யாரு இவளா பச்சை மண்ணா? நீ வேறாதா? நம்மள மண்ணுக்குள்ள போட்டு குழி தோண்டி புதைச்சிருவ. போடி. உலகம் தெரியாத வாழ்றாதா நீ? நீ முதல்ல எழுந்துரு, நீ உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, டாக்டர் பாக்கலவா? எனக்கு ஒண்ணும் இல்லடா. இது கொஞ்சம் பத்த வைப்பா. எதுக்காத்தா இதெல்லாம் பத்த வை ராசா? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண் திருஷ்டியும் போய் என் புள்ள 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு எது காத்தா இதெல்லாம்? டேய், பிறந்த வீடு, புகுந்த வீடு, இங்கெல்லாம் எனக்கு கிடைக்காத சந்தோஷம். உன்னை 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்த வழியெல்லாம் இன்னைக்குதான் ராசா இன்பமா எனக்கு தெரியுது. என்ன பேரு உங்க கையில? நீ பட்ட வேதனை தெரியுமம்மா,
யார் என்ன சொன்னாலும் எனக்கு நீ தெய்வமம்மா. கர்ப்பத்தின் வெப்பத்தில் என்னை காத்து வைத்தாயே, கவலைகள் தெரியாமல் என்னை போற்றி வளர்த்தாயே. உனையே காப்பே ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணுல்லாத, இப்படி எல்லாம் சொன்னக்குமே இருக்க மாட்டியே. எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. பணக்கார பசங்க படிக்கிற இடத்துல பணம் இருந்தாதான் படிக்க முடியும். நம்மள மாதிரி ஏழைங்க படிக்க முடியாதா? பாண்டி என்னடா சொல்ற? ஆமா அத்தா, கல்வியை காசாக்கிட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், செமினார் ஃபீஸ், டொனேஷன் ஃபீஸ், பிராக்டிகல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ், ஃபீஸ் ஃபீஸ் ஃபீஸ். என்ன ஃபீஸ்? உட்காந்தா ஃபீஸ் விட்டா ஒண்ணுக்கு போனா கூட ஃபீஸ் கேட்பாங்க போல அத்தா. இப்படி கேட்டு கேட்டு நம்மளை பீஸ் பீஸ் ஆகிட்டாங்க அத்தா, பீஸ் பீஸ் ஆகிட்டானுங்க. கடைசியா கல்வியை கந்து வட்டி வியாபாரமா ஆகிட்டாங்களா அத்தா? என்ன மாதிரி பசங்களை படிக்க வைக்க அப்பா ஆத்தால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா அத்தா? தெரியாது. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றா அத்தா, ஏசில வாழ்றவனுக்கு பசியோட குடும்பம் தெரியாதா அத்தா? ஆனா பசியில வாழ்றவனுக்கு ஏசியோட குளிர் தெரியாதா அத்தா? குளிர் தெரியாது. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பெரிய வார்த்தை எல்லாம் பேசல அத்தா. 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணுமா? கட்ட முடியாதவங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டானுங்க அத்தா. 1 லட்சமா? என்னடா பாண்டி, இப்பதான் இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டணும்.
மறுபடியும் என்னடா புதுசா? அத்தா உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நான் சொல்றது யாவது கேட்டு நடந்துக்க. என்னடா சொல்லுவ? படிப்பு வேணா வேலைக்கு போறேன்னு சொல்லுவ, அதானே? டேய், எல்லா அப்பா அம்மாவும் தான் பிள்ளைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, கல்விங்கிற பெரிய சொத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உடம்புல என்ன உசுர் இருக்குடா? உன்ன பெரிய இன்ஜினியர் ஆக்காம சாக மாட்டாடா உன் ஆத்தா. என்னது, கல்வி தந்தையா? என்னடா டேய், நான் எப்படா கல்வியை பெற்றேன் வளர்த்த, என்ன போய் கல்வி தந்த தாத்தான்னு எதையோ அப்படியோ கள்ளச்சாரம் எங்க ஆச்சுனவனா கல்வி தந்தைன்னு கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் காலேஜில் மீட்டர்லாம் ஓகேவா? எவ்வளோ? 25 லட்சம் 30 லட்சம் ஒரு சீட்டுக்கா? என்னது புது காலேஜ்? சரி பரவாயில்ல, நீ மீட்டர் போட, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ புது மீட்டர் நினைக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன். கோயந்தா கோயந்தா கோயந்தா, பிரின்சிபல் காரோ, நமஸ்காரம் ஆண்டி. ஏயா, காலேஜில் சீட்டு கேட்குற ஆளை கூப்பிட்டு வேணா லட்டு விற்கிற ஆளை கூப்பிட்டு வந்திருக்கா? இல்லை சார், அவங்க பாச தெலுங்குல உங்களுக்கு வணக்கம்னு சொல்கிறாரு சார். அது சரியா, எதுக்கு வந்திருக்காங்க சார்? அவர் பையன் +2 40% மார்க் வாங்கியிருக்கான். சரி, நம்ம காலேஜில் பிஇ மெக்கானிக்கல் சீட் கேட்டு வந்திருக்காங்க சார். வேலைங்க, அதவன் 40% வாங்கினானா 30% வாங்கினானா? எனக்கு எத்தனை பர்சன்ட் வருதுன்னு கேளியா சார். 3 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அவன் நாம தான் பார்த்து சொல்றியா? டேய், ஏமாத்திருவான் ஏமாத்திருவான் காரன். 5 லட்ச ரூபாய் இருந்தா பேச சொல்லு, இல்ல இடத்த காலி பண்ண சொல்லு. கிளம்பு 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 சார். டீல் ஓகே. சோரியா, சூடண்டி, பையனுக்கு சீட் கன்ஃபார்ம். சரி சரி, நீ கிளம்பு, மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்கோ. கோவிந்தா கோவிந்தா, திருப்பதிய குத்தகைக்கு எடுத்துருப்பானோ சார்? என்ன, வெளியே ஒரு வில்லேஜ் பார்ட்டி, மஞ்சள் பையோட வெயிட்டா உட்காந்துருக்காங்க சார். உள்ள வர சொல்லட்டுமா? டேய், மஞ்சா பையாவது கஞ்சா பையாவது கட்டுக்கட்ட பணம் கொண்டு வந்துருப்பா, சீக்கிரம் கூட்டு வரா. போடா மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, நான் நிக்கிறேன். என்ன ஐயா, கொய்யாவா? ஆமா, பையில என்ன? ஒண்ணும் இல்லைங்க. ஒன்னே இல்லையா? அப்ப நீ இல்லு, இப்ப சொல்லு ஐயா. என் பையன் முத்துப்பாண்டி உங்க காலேஜ்ல தான் ஐயா படிக்கிறான். படிக்கட்டும். போன 6 மாசத்துக்கு முன்னாலதான் ஃபீஸுக்காக என் வீட்டை வித்து 2 லட்சத்தை உங்க காலேஜ்ல கட்டினேன். மறுபடியும் 1 லட்சத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டினதான் பரீட்சை எழுத முடியும்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன், இப்ப என்ன அதுக்கு? நாங்க எல்லாம் ஏழுங்க, அடிக்கடி இப்படி பணம் கட்ட சொன்னா நாங்க எங்கயா போவோம்? அரசாங்கம் நிர்ணயம் பண்ண ஃபீஸை விட அதிகமாவே கட்டிட்டோம். அதையும் மீறி சம்பந்தமே இல்லாம பணம் கட்ட சொன்னா நாங்க என்னையா பண்றது? சம்பந்தம் இருக்கு. இப்போ நீ நிறுத்து. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்ட சும்மா ஏழை ஏழை ஏழைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் கட்டினதே பணக்கார பிள்ளைங்களுக்காக தானே? உன் புள்ள மாதிரி கவுன்சிலில் செலக்ட் ஆன பசங்களுக்கு இல்லை. என்னமோ அரசாங்கம் சொன்ன ஃபீஸை கரெக்டாக கட்டிக்கணும் தையோ தக்கன்னு குதிக்கிற. அரசாங்கம் சொன்னதை எவன் தான் கேட்குறான்? மது நாட்டுக்கோ வீட்டுக்கோ கேடுன்னு அரசாங்கம் சொல்லிச்சு. எவன் கேட்டான்? ராவா குடிக்கல உக்காரு. உயிருக்கு பகனு அதே அரசாங்கம் தான் சொல்லிச்சு. எவன் கேக்குறான்? புக்கு புக்குன்னு மூஞ்சி மேலே ஊதுல. ஏ சர்டிபிகேட் படத்தை 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க தான் பாக்கணும்னு அரசாங்கம் சொல்லிச்சு. எவன் கேக்குறான்? நமிதா படத்தை நடு சீட்ல உட்காந்து தலையை நட்டுன்னு பாக்கல. இவ்வளவு ஏன் மனைவி மட்டும் நேசிய ஏழு ஒருமானி யோசின்னு அரசாங்கம் சொல்லிச்சு. எவன் கேக்குறான்? தாசி வீட்டுல போய் ஜல்சா பண்ணல. இதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். அரசாங்கம் சொல்றது நான் மட்டும் எப்படி கேட்க முடியும்? நான் ஒரு அயோக்கியன். மூஞ்சியே பார்க்காத. பணம் இருக்கா இல்லையா? அது பணம் இருந்தா படிக்க வை, இல்லனா நீ என் கூட படுத்து படிக்க வை. அப்படி பார்த்தா நானும் ஒரு தந்தை முறைதான். கல்வி தந்தையுடைய விசிட்டிங் கார்டு. Any time, கிளிங் கிளிங் கிளிங், கால் மீ 24 hours ஃப்ரீ சர்வீஸ். பாசத்தோட தான் போற. படிப்பு இல்ல, படுத்துருவா. அண்ட் நெக்ஸ்ட். Oh, my God.
வந்தாச்சு, வேலை செய்யற இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு, சொந்த பந்தத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டோம், கட்டின புடவை தாலி முத கொண்டு வித்தாச்சு. இருக்கிறது இந்த உடம்பு தான், எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அவ படிக்கணும், படிக்கணும். இந்த உசுறு இல்ல, உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பையன் பெரிய இன்ஜினியர் ஆகணும். யாரு வந்திருக்கேன் சொல்லு? நான் தான் கல்வி தந்து வந்திருக்கேன். என்ன இது சின்ன புள்ளதானவன் அழுதுகிட்டு இருக்க? அடிய கலியுக கண்ணகிய பெத்துட்டல்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் தள்ளி உட்காரு. செருப்பு போடுறியான்னு பார்த்தேன். இந்த பாருடி, நானே முற்றம் திறந்த முனிவர் ஆயிட்டேன். இனிமேல் நீ முக்காடு போட்டு என்னடி பண்ண போற? சோ பாரா, உன் பிள்ளைக்காக உன்னையே இழக்க துணிஞ்சித்தான என்ன இங்க வர சொன்ன. அதுக்கப்புறம் இந்த முந்தான உன் மேல இருந்தா என்ன, என் மேல இருந்தா என்ன? அருடி,
சாரி சார், என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது சார். வாய திறக்கவே மாட்டான். இவனுக்கு இந்த மிஷின் எல்லாம் பத்தாதியா? பத்தாது, பத்தாது. சொல்ல மாட்டான் இவனை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு துணியை புழியற மாதிரி அப்படியே புழியணையா இவனை புழியணும் நகரியா. கல்விக்காக கற்பையே இழந்து தன் மகனின் முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் கண்முன்னே இறக்கிறாள் இந்த மீனாட்சி. கர்ப்பத்தில் சுமந்த தன் தாயின் கற்பை சூறையாடியது வெளியுலகுக்கு தெரிந்தால் தாய்மைக்கே அவமானம் என்று கருதி கொலைப்பழியை தானே சுமந்து புழல் ஜெயிலுக்கு வருகிறான் இந்த முத்துப்பாண்டி. இவன் மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி தாயின் கற்பை கொச்சைப்படுத்த மாட்டார்கள். இந்த சூழ்நிலையிலும் இவன் காவல்துறையிடம் உண்மையை சொல்லவில்லை, நினைவளவில் நினைத்து பார்த்தான். முருகமலை மாமணி முருகையா? ஏண்டா அம்பிகளா, மனசில் அழுக்கோட உள்ள வந்தேள், உடம்புல இருக்கிற அழுக்க போக்க சாணம் பண்ணப்படாதா? ஏம்பா எழுந்துருங்கோ, எழுந்துருங்கப்பா. என்ன தலை கண்டுக்காம போறானுங்க? பகவானே இப்படி துப்பிட்டாளே, ஐயோ இவன் நல்லாவே இருக்க மாட்டான். அங்க துப்ப அந்த அயிருக்கு வலிக்குது. போடா அம்பி, போ போட. அயிரு தண்ணி ஜில்லுன்னு இருக்கா, வீட்டு போடுவா? தலை பாவம் அயிரு குளூர்ல நடுங்குது இல்ல, ஹீட்டர் போடு. போட்டுருவா. இப்ப குளி சூடா இருக்கும். பகவானே இந்த பசுமலுக்கு நீ தான் தண்டனை கொடுக்கணும், அழிஞ்சு போயிடுவேன். எல்லா நாரப்பழலும் குளிச்சுட்டு போயிட்டானுங்க, தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குது. அத்தாடி பாம்பாட காத்தாட நெஞ்சில் பூத்தாட புள்ளிக்கு திரோசா நாத்து ஜஜங் ஜஜங். ஏ தண்ணி மொண்டு ஊத்து ஊத்து ஜஜங் ஜஜங். ஹே அத்தாடி பாம்பாட காத்தாட. என்னது காவிரி தண்ணி மாதிரி இனிக்கணும் பார்த்தா கடல் தண்ணி மாதிரி கரிக்குது. எரும மூத்திரம் கரிக்காம இனிக்குமா? என்னது எரும மூத்திரமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சீக்கிரம் போட்டோம், வாங்க வாங்க. சீக்கிரம் பார்த்து வந்து சேருங்க.
என்ன அங்க வெட்டி பாச்சே வேலைய பாரு. அருமைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. அம்மிகளா, நடந்து நினைச்சு வருத்தப்படாத. இப்படி கொலப்பாட்டினு இருந்தேன்னா உங்க உசுறுதாண்டா போவோம். தோப்பனார் மாதிரி சொல்றேன், சாப்பிடுங்களா. டே சாப்பிடுறா, சாப்பிடுங்களேண்டா. டே சாப்பிடுங்களேண்டா. கொஞ்சம் கவனின தெரியுமா கேட்டதுக்கு பொழந்து கட்டுட்டானுங்களே. எறும்பு கூட்டம் பிரியாணி மேஞ்சிக்கு இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு? துஷ்ட கண்டா தூர ஓடி இங்க வா. எதுக்குண்ணா? அடச்சி வா. இவங்கிட்ட மாட்டின வயசுக்கு வராது, இந்த கன்னி பையனை வயசுக்கு வர வச்சிருவானே. திரும்ப திரும்ப வா. அடச்சி திரும்பிடா. திரும்பிட்டேன். ஐயோ, கை தொடக்க கூட அந்த இடம் தானா? வர வர கருப்பனை கூட கற்போட வாழவிட மாட்டேங்க போல இருக்கே. டேய் அமீரு, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கவா. நாய்கள் ஜாக்கிரதை, விற்பனையாளர்கள் அனுமதி இல்லை. பிவேர் ஆஃப் டாக்ஸ், சேல்ஸ்மேன் ஆர் நாட் அலௌட். சாரி, விற்பனையாளர்கள் அனுமதி, சேல்ஸ்மேன் ஆர் அலௌட். இதுதான் சரி. வீட்டில் யாருமே இல்லை போல் இருக்கே. இதோ சார் இருக்காரே. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வீட்டில் யார் இல்லைங்களா? பரல பரல டட்டடை. சோ திஸ் இஸ் அ பிக்கல் மேட் இன் சைனா, த ஸ்பெஷல் கஸ்டமர் லைக் யூ. என்ன சார் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் புரியலையா? தமிழ்லே வந்துடுறேன் சார். சார், இது சாதாரணமான ஊர்காய் இல்லை சார். சைனாவில் உங்களை மாதிரி இளமைக்கும் முதுமைக்கும் நடுவில் மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன படுற நடுத்தர வயது ஆண்மகள் இருக்காங்களே சார், அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட வயாகரா ஊர்காய் சார். சார், இது அப்படி தொட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணோன்னா உடம்பு சுருன்னு ஏறி வசீகரா உன் நெஞ்சி நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும்னு பக்கத்துட்டு அம்மாவை பாடிக்கிட்டு ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவீங்க. காலம் காத்தாலே வயகரா வசிக்கிறான்னுட்டு அந்த ஆளே இரணி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு மாசமா குந்தன எடுத்து விட்டு எந்திரிக்காம என் வயிற்றுச்சல கூட்டிக்கிறான். என்னதே இரணி ஆபரேஷனா? இத முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? இந்த ஆளே செவிட்டுக்காரு, எப்படிடா சொல்லுவான்? என்னது, மைக்கும் அவுட்டு ஸ்பீக்கரும் அவுட்டா? நல்ல குடும்பம், ஆளை விடுங்கடா சாமே. வேலைக்கு ஆகாதவனுக்கு ஊருக ஒண்ணுதான் கேடு. ஆக்சுவலி மாமி வேணண்டா சாமி, அடுத்த அத்தை போய் பாரு. டைய ஒன்று மாட்டிக்கிட்டு காலங்காத்தால வந்துட்டான் உயிரை எடுக்க. மாமி, கதவை கொஞ்சம் பார்த்து சாத்துங்கோ, உடஞ்சிட போறது. இல்லாட்டி மாமா வந்து உங்களை ஒத்தைக்க போற.
ஹலோ மேடம், ஐ அம் அமீர், செல்லிங் வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஐ வில் கம் இன்சைட் அண்ட் ஷோ யூ சம் டெமோ மேம். ஓகே, கம் ஆன். குச்சி மிட்டாய் சாப்பிட்றியா? குச்சி மிட்டாய் சாப்பிட்றியான்னு கேட்டேன். உனக்கு வேணாம்னா எனக்கு வேணாம். பார்த்தா படித்த பையன் மாதிரி இருக்கேன், ஊறுகாய் வைக்கிறேன் தானே பார்க்குறீங்க? என்ன மேடம் பண்ணுறது, இந்த காலத்தில் படித்த படிப்புக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருந்தால் வெட்டியாக நேரம் தாங்க செலவாகும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுய வேலை பார்த்தோன்னா வீட்டோட சுமையாவது கொஞ்சம் கம்மியாகும்ல? என்னடா இவன் வளவலன்னு பேசுகிறான்னு நினைக்காதீங்க மேடம். ஊறுகாய் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உடனே இடத்த காலி பண்ணிடுவான் இந்த அமீர். என்னென்ன ஊறுகாய் இருக்கு? அப்படி கேளுங்க மேடம். மேங்கோ, லெமன், ஜிஞ்சர், டொமேட்டோன்னு எக்கச்சக்கமா விதவிதமான ஊர்கா இந்த அமீர் கைவசம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? முருங்கக்காய் ஊர்கா இருக்கா? அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லை மேடம். முந்தான முடிச்சு வாக்கியராசார் கிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு இந்த டைனோசர் கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. பானிபூரி பையா, முருங்கக்காய் ஊறுகா தான் நீ இல்லைன்னு சொல்லிட்ட. மிளகா ஊறுகா இருந்தா சொல்லு, நான் போனி பண்றேன். சாரி மேடம், என் குடும்ப பசி தீர்க்கிறதுக்காக தான் நான் ஊர்கா வைக்கவே வந்தேன். உங்க உடம்பு பசி தீர்க்கிறதுக்காக இல்லை. குட் பை. போடா சென்டிமெண்ட் ஃபோல். இதோ வரா பாருங்கண்ணா, எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்கான். அபிஷ்டு அபிஷ்டு. தம்பி இங்க வா. என்ன சார், உங்க எல்லாருக்கும் ஊர்கா வேணுமா? என்னது, உனக்கு என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்பா? போர்டில் இருக்க எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்க? ஏயா, படித்தவன் தானே நீ, தமிழில் தானே எழுதியிருக்க? உன்னை மாதிரி விற்பனையாளர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு? அப்படி இருக்கும்போது நீ யாரை கேட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த? யாரை கேட்கணும் சார்? இவங்கள்ட்ட என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சார், வந்து நாலு தட்டு தட்டுவாங்க, அதுக்கப்புறம் இவெல்லாம் தன்னால் திருந்திடுவான். யோ நிறுத்து, நான் என்ன திருடனா போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஏதோ விசாரணை கைதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கீங்க. சேல்ஸ்மேன்னா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா? சேல்ஸ்மேன்னா உனக்கு என்னன்னு தெரியுமாயா? தெரியுமாயா சொல்லியா? ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேல்ஸ்மேன்ற முதுகெலும்பு ஒரு நிறுவனம் நடக்கிறதுக்கு அவ்வளோ முக்கியம். ஏதோ விற்பனையாளர்கள் அனுமதி இல்லைன்னு போர்டை மாட்டி வச்சுருக்கீங்க. அம்பாண்டியில் ஆரம்பித்து டாடா பிர்லா வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. சிம் கார்டுலேருந்து கிரெடிட் கார்டு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. ஏன் டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி தரது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. இதுக்கெல்லாம் மேலே நீ விளக்குறியே பல்பொடி, அதுலேருந்து இங்கே இருக்க பொம்பளைங்க போடுற பிரா முத கொண்டு விற்கிறது இந்த சேல்ஸ்மேன் தான். சேல்ஸ்மேனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேயா? ஒரு சேல்ஸ்மேன்னா கையில் பொய், கழுத்தில் டை, வாயில் பொய், சுற்றுறதுல நாயின்னு நினச்சி ஆறு அறிவு படைத்த மனுஷனை அஞ்சறிவு படைத்த மிருகத்தோட சேர்த்து வச்சு எழுதி அசிங்கப்படுத்திட்டீங்களேயா? ஏய்யா, சேல்ஸ்மேனை செல்லா காசாக நினைக்காதீங்கய்யா ப்ளீஸ்.
என்னமா பண்றீங்க? அது இல்ல பாப்பா, காக்கா பறக்குது. என்னமா அது? காக்கா பறக்கதான் செய்யும், நடக்காது. ஐயோ பாப்பா நகருங்க, நான் துணியை காய போடணும். நல்ல வேலை தப்பிச்சோம். ஏங்கா, காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிடற, அழகா சீவி சிங்காரிச்சு பவுடர் பூசிக்கிட்டு ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனில போய் கையெழுத்து போடுற மாதிரி ரெடியாகி இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு சீரியல் விடாம பாக்குறியே, உனக்கு கண்ணு வலிக்கல? ஹலோ ஊர்கா தம்பி, தெரு தெருவா ஊர்கா விக்கிறது மட்டும்தான் ஓ வேலை. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சின்ன பிள்ளைத்தனமா பெரியவங்க விஷயத்துல தலையிட்டு தலைவலியை தேடிக்காத என் பாசக்கார தம்பி. ஏண்டா அவகிட்ட வம்புக்கு போகலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏமா அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் பேசுறீங்களா? கழுதைக்கு வயசாகிற மாதிரி வயசாகுது, வந்து உங்களோட ஏதாவது கூட மாட வேலை செஞ்சா உடம்பு இலைக்கும், வர்ற மாப்பிள்ள வரதட்சணை கொஞ்சம் கம்மியா கேட்க மாட்டான். தம்பி ஊர்கா, என் வயச பத்தி நீ கவலைப்படாத, வாப்பா என் கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணி வைப்பாரு. யாரு? நம்ம வாப்பாவ? அப்படியாமா? ஆமாப்பா. மைனரே வந்துட்டாரே. அம்மா இன்னைக்கு கறிமீன் சமைச்சிருக்கீங்களா என்ன? ஆமாண்டா. அதான் தெரியுது, சட்டைய மாட்டிக்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இந்தா இதுல 50 ரூபா இருக்கு, போய் குடு. இந்தாங்க குவார்டர் 75 ரூபா, கிளாஸ் வாட்டர் பேக்லாம் சேர்த்து 100 ரூபா ஆகுது. மேல 50 ரூபா போட்டு கொடுக்க சொல்லு. அவ்வளவுதான் கொடுக்க முடியும், வேணா வாங்கிட்டு போ சொல்லு. சரி கட்டிங்க உள்ளாம் குடு. சரக்கு அடிக்கிறதுக்கு அலையுது எப்படியோ போங்க. பாருக்கா இதுதான் நம்ம வாப்பா, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த மாட்டாரு, ஒயின் ஷாப் போயிட்டு வந்து ஜாம் வாந்தி எடுப்பாரு, அல்றதுக்கு தயாரா இரு. என்ன அம்மா இவனை பாருங்கம்மா, நல்ல அக்கா நல்ல வாப்பா. அஜிச்சோ இது மிட் நைட் மசாலா சாங் ஆச்சே, அக்கா பார்க்க கூடாதே. அமீரு ஏதாவது பண்ணுடா. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி. டேய் ஊர்கா டிவிய மறைக்காதடா, நவருடா, நல்ல பாட்டு வருது. இது நல்ல பாட்டு, ஏன் உமைத் கான் அண்ணா தான் பாப்பீங்களா, இந்த தம்பி அமீர் கான் அண்ணா பார்க்க மாட்டீங்களா? போயிந்தே. டிவி ஆஃப் பண்ணிட்டா நான் பார்க்க மாட்டேன்னு நினைப்பா. மாடி விட்டு சீதாக்கா வீட்டுல எல்சிடி டிவி இருக்கு தெரியுமா, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். போட பொண்ணாக்கு. நீங்க சூப்பரா மாமாவ பாத்துக்க மாட்டேன். தெரியாத பொண்ணா இருக்கிய நீ. சரி சரி மாமா வந்துருவாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ என் குழந்தைய பாத்துக்கோ. நீ போக்கா, இந்த வால்குட்டிய நான் பாத்துக்கறேன், வாட செல்லும். நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? யா ரேஞ்சுக்கு கூட வா. டேய் என்னடா சொல்ற, நம்ம ரேஞ்சுக்கு த்ரிஷாவோ தமனாவோ அனுஷ்காவோ இருந்தாதான் வொர்க் அவுட் ஆகும். டேய் வேண்டாம், உன் வயசுக்கு மீறி பேசுற. ஏ பாத்து எடை போடாத, என் மனச பாத்து எடை போடு. சரி வாடா விளையாடலாம். வர முடியாது. வாடா அண்ணா. உண்டுமா இப்படி சுடு. விளையாட கூப்பிட்டா கண்ணாடி எடுக்கிறான். இது எப்படி இருக்கே? பவர் கட்டா எங்க போறா? கரண்டே இல்லாம அம்மாவும் பிள்ளையும் தூங்குறத இதோ வரேன்.
என்னை விட்டு போகாதே.
நெஞ்சு வலிக்குதுலாம். டாடி எங்க காணோம்? என்னங்க, வா போய் தேடலாமா? எங்கே ஆளை காணோம்? என்னது இது பேப்பரு? ஐயோ என்னங்க, ஐயோ ஐயோ, வாழ்க்கையே போச்சு, இப்படி பண்ணிட்டாரு. ஓடி வந்துட்டீங்களே, சொல்லிட்டு ஓடி வந்துட்டலாம். அங்க பாவம், எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னோட அக்கா டிவி சீரியல் பார்க்கதான் லாய்க்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொருத்தனோட புருஷன்னு தெரிஞ்சும் அவன் கூட ஓடி வந்திருக்க பாரு. நீதான்க்கா உண்மையான குடும்ப குத்து விளக்கு. சரி, ஓடி வந்துட்டீங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே. என்னடா தாலி இல்லையே, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? என்ன பாக்குற, உன் பொண்டாட்டிக்கு நீ அக்னி சாட்சியா கட்டின தாலி. பாவம் உன் பொண்டாட்டி பைத்தியம்,
நீ இல்லாம சுமங்கலியா எதுக்கு வாழ்னு முண்டச்சியாவே வாழ்ந்துக்கிறேன்ட்டு தாலிய அறுத்து என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்ட. தமிழ்நாட்டு பொண்ணுல அப்படித்தான் இருப்பா. எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நம்ம வாப்பா அம்மாக்கு தெரியாம வெளிநாட்டுல ஏதாவது கள்ள தொடர்பு வச்சு கள்ளத்தனமா நீ பிறந்திருப்பியோ? ஐயோ மாமா, நீங்க சும்மா நிக்கிறீங்க. இந்தா உன் பொண்டாட்டியோட தாலி என் அக்கா கழுத்துல கட்டு. கட்டு மாமா, இப்ப கட்ட போறியா இல்லையா? கட்டா. மாங்கல்யம் பாத்தேக்கா, உன்னை விட்டுட்டு ஓட்டான். இதான் மனைவிக்கும் கள்ள காதலிக்கும் உள்ள வித்தியாசம். நீ அவன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்துட்ட, ஆனா அவன் அவன் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல ஓடிட்டான். பார் 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 பாருங்க. இப்பெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க காதல் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கண்ட அவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. வேர்ல்டு கப்பு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையாடுறாங்க. ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க காதல 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி எப்படிலாம் விளையாடுறாங்க தெரியுமாக்கா? 2000 ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 5 நாள் ஆச்சு. 2005 ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி ஒரே நாள் தான் ஆச்சு. 2010 இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு 2020 மேட்ச் மாதிரி 20 செகண்ட் தான் ஆகுது. சோ உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் உயிரோட வாழ விட்டோன்னு வச்சுக்கோ. 2015 ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பத்தினியோட தாலி அருந்து விழுந்துகிட்டே இருக்கும்க்கா. அதனால நீ எல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாதுக்கா, வாழவே கூடாது. அக்கா, 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 அக்கா. வெளியில பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா வாழ்றான் பாரு, அதான் மனுஷன். நம்மள மாதிரி தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து கைதியா வாழ்றான் பாரு, அவன் நடப்பணத்துக்கு சமம். இப்ப சொல்லு நீ யாரு? நம்பில் சொல்றதே பார்த்தா நம்பில் ஒரு பணம். அப்பனா எடு பணம். அரே பையா, சென்னையில இருந்து 100 ரூபாய் பேசுது. நீ பாம்பே பையிலே வச்சுன்னு எங்கே சுத்தி நிக்கிறே? நேர கல்கத்தா போய் அங்கே போய் 5 பாம்பு விடு. என்ன 5 பாம்பு விட சொல்றான் பாய்? நேர மும்பை சர்க்கஸ் கம்பெனிக்கு போ, அங்கே 1-4 பாம்பு விடு. அங்கே இருந்து பெங்களூர் சிட்டிக்கு போ, அங்கே 1-2 பாம்பு விடு. நேரம் ஹைதராபாத் சிட்டிக்கு போ, அங்கே கூட்டம் அதிகமா இருக்கிற சினிமா தேட்டர்ல 3 பாம்பு விடு. அங்கே இருந்து கடைசியா சென்னைக்கு போ, அங்கே கூவாத்திலே 9 பாம்பு விடு. அந்த நாத்தம் சென்னை புள்ள பரவட்டும். அரே பையா, மிச்சம் எத்தனை பாம்பு இருக்கு? 1. அதே நேர என் சின்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்கே பர்வீன் பேகம் படுக்கை மேலே இருப்பா. நீ படுக்கை அடியிலே விடு, நீ படுத்துறாதே. டீக்கே, இந்தா பையா. அது இருக்கட்டும் பாய்,
நான் கோழி வியாபாரம் பார்த்துருக்கேன், ஆடு வியாபாரம் பார்த்துருக்கேன், மாடு வியாபாரம் பார்த்துருக்கேன், அவ்வளவு ஏன் மனுஷ வியாபாரம் கூட பார்த்துருக்கேன். அது என்ன பாய் புதுசா பாம்பு வியாபாரம்? அரே பையா, நீ நடிக்கிற மாதிரி இது கடிக்கிற பாம்பு இல்லை, வெடிக்கிற பாம்பு. Good morning. Good morning, sir. I am Madhavan from Vigilance Department. Glad to meet you. Sir. Boys, search! மாதிரி தப்பான அதிகாரியால தான் நம்ம அரசாங்கத்தோட பேரே கெட்டு போகுது. போடியா கையெழுத்த வாங்க போலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ செய்த குற்றம் என்ன? இனிமேதான் ஃபாதர் நான் குற்றமே செய்ய போறேன். குற்றம் செய்தவர்களுக்கு மட்டுமே இங்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். குற்றம் செய்ய போகிறவர்களுக்கு அல்ல. இப்படி பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ செய்ய போகும் குற்றம் தான் என்ன? ஒருத்தனை கொல்ல போறேன். டேய் சீக்கிரம் ஓடுங்கடா. டேய் ஏஞ்சி ஓடுங்கடா. டேய் ஜானே, நாளைக்கு கபடி ஃபைனல்ஸ்ல நாம ஜெயிச்சானோ மந்திராத. மச்சான், ஏற்கனவே 6 டீமை ஓட விட்டுருக்கோம். டோன்ட் வரி, நாம தான் ஜெயிக்கிறோம். கரெக்டா? பாய்டா. பாய்டா. எதனா புடிக்க சொல்ற? அதுல நான் இந்த பேட் புடிங்க, நான் உச்சா போய் வந்துறேன். சரி சரி போய்டு. டேய் வாடா இங்க. டேய் உன்னதா வாடா இங்க. உன்னையே தான் வா இங்க. ஹேய், யாரை பார்த்து டேய் போட்டு கூப்பிடுற? உன்னதாண்டா ஆப்பிள் தலையா? யாரு? நான் ஆப்பிள் தலையனா? நீ தான்டா போங்கு. மனசுல பெரிய சச்சின் நினைப்பா, பால கிரவுண்ட்ல அடிட்டானா என் பேக் கிரவுண்ட்ல அடிக்கிற? என்னடா இப்படி பாக்குற? ஓய் நான் போங்கு ஆப்பிள் தல்ல பசங்க பேட்டு அது வந்து பால் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஓய்
என்ன நவரச நாயகன் கார்த்திக் நினப்பா? நீ என் குடத்தை உடைச்சிருக்க, வட்டிய முதலமா ரெண்டு குளம் தண்ணி எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா. மவன வரல, நீ என் கைய பிடிச்சு எடுத்தன்னு ஃபாதர் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ வந்துடுறம்மா. ஏய் ஜான் அங்கிள், க்ளீன் போல்டுடா. பால ஏன் பின்னாடி எடுக்கிறியா? இப்ப நான் அடிக்கிறேன் பாரு சிக்ஸர். வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். இன்னைக்கு அம்மா கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். தெரியாம இந்த பக்கம் ஓடி போக வேண்டியதான். ஏய் இங்க வாடி, எப்ப போன தண்ணி எடுக்க? பாத்திரம் எல்லாம் காஞ்சுகிட்டு இருக்க. எங்கடி குடம்? இந்த உன் குடம், தண்ணி தூக்கும் போது உடைச்சு போச்சு. நீ திருந்தவே மாட்ட. முதல்ல என் தம்பி உன கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ வீடு அடங்கி ஒழுங்கா இருப்ப. உருப்படியா யோசிக்கிறியா? பெரிய மன்மதன் நினைப்பு. தென்னை மரத்துக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்க. என்ன ரீட்டா ரொம்ப பேசுற? பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். உன் பேரு தான் அலெக்ஸ், உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8th அதிசயம் என்னன்னு சொல்லு. உன் மீசதாண்டா மீசதா. ஏய் மீசக்காரா, நீ பார்க்கதாண்டா ரொம்ப கம்பீரம், பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போதும் நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்தறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிட்டு இருக்க. நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை, போகடா. இல்ல எதுக்கு நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். மகளும் சிரிச்சிட்டு போறா, இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ ஆளாளுக்கு துப்புறாங்களே, குப்பத்து தலைவனை குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. God bless you my son. என்ன ஃபாதர் இது? சுனாமி அலையில இறந்து போன உன் குடும்பத்துக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் போன 500,000 உன் பேருக்கு வந்திருக்கு. வேண்டாம் ஃபாதர், என் குடும்பமே சுனாமியால செத்த பிறகு லட்சியமே இல்லாமல் வாழ்ந்த எனக்கு லட்சியத்தை தந்தீங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இந்த லட்சியத்தை அவங்க லட்சியத்துக்காக பயன்படுத்துங்க ஃபாதர். ரியலி யூ ஆர் கிரேட் மை சன். டேவிட் அவர்கள் கபடி போட்டியில் ஜெயிப்பதற்காக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களிலே கபடி போட்டி ஆரம்பமாக உள்ளதால் டேவிட் அவர்கள் ஆடுகளத்திற்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்.
என்ன ஓபனிங்க மரியாதை இல்லாம இருக்கு, மரியாதை கொடுமா? உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன. பாரு, குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. படு 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 படு. இடுப்புல பம்பரம் விடுற அளவுக்கு அண்ணன்டா இவன் என் நண்பன்டா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. கையடியா? ஒயிட்டி குட், பிளாக்கி பேட், நோட்டி நோ நைட்டி ஒன்லி ஜட்டி. ஐ சாண்ட், ஐ ட்ரெயின்ட். வாட்? சேம் சாண்ட். I give. Shut up. பெல்லக்காரி இன்னும் வயசுக்கு வரலையோ? புரியுது. என்ன நம்ம விஷயம் இவளுக்கு தெரியுது? யோ, தள்ளி போயோ, மரியாதை கிட்டும். இதுவே கோணவாயி, இதுல கொட்டாயி வேற. மச்சான் ரைட்ல இரு.